இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் என்றால் எல்லோருக்கும் பிடித்த மட்டன் பிரியாணி தான். அதுவும் நான் முதல் தடவை செய்ய போறேன். வாங்க பிரியாணி எப்படி வருது என்று பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ புதுசா பாக்குறீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பானில ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளவும். நெய் சேர்ப்பதால் பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் உருகினதும் ரெண்டு பிரியாணி இலை சேர்க்கவும். என்னிடம் பிரியாணி இல்லை, இன்றைக்கு இல்லை, அதனால நான் சேர்க்கவில்லை, நீங்க சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்து மூன்று ஏலக்காய், மூன்று பட்டை, மூன்று கிராம்பு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து கொள்ளுங்கள். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். வெங்காயம் பொன்னிறமானதும் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து கொள்ளுங்கள். இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளுங்க. நன்றாக கலந்து விட்ட பின் புதினா இல, மல்லி இல, கருவேப்பிலையை சேர்த்து கொள்ளுங்கள். பின் ஒரு பெரிய தக்காளியை நீளவாக கட் பண்ணி சேர்த்து கொள்ளுங்கள். தக்காளி நன்றாக பேஸ்ட் ஆகும் வரை வதங்க விடவும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலே தக்காளி நன்றாக பேஸ்ட் ஆகிவிடும். இப்ப இதுல மட்டனை சேர்த்து கொள்ளலாம். மட்டன் வேகிறதுக்காக இதுல நான் 1 கப் தண்ணீர் சேர்த்து கொள்ளுறேன். இப்ப இத மூடி போட்டு ஒரு 15 நிமிடம் மிதமான சூட்டில வேக விடுவோம். 15 நிமிடம் ஆச்சு, மட்டன் எல்லாம் வெந்திருக்கு. அரிசிய இதுல சேர்த்துக்க போறோம். மட்டன் வேகிறதுக்கு முதல் 1 கப் தண்ணீர் சேர்த்துனாங்க, அதனால இப்ப 2 கப் தண்ணீர் சேர்த்தால் போதும். உப்பு காணுமான்னு சரி பார்த்து கொள்ளுங்கள். இப்ப மூடி போட்டு மிதமான சூட்டில 20 நிமிடம் வேக விடலாம். 20 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். எல்லாமே நன்றாக வெந்து பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட நீங்கள் சூப்பரான பிரியாணி செய்வீங்கள் என்றாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய மட்டன் பிரியாணி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.